இப்போது கருவேப்பில்ல பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஈஸி தான். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். கடாய் ஹீட் ஆகட்டும் கொஞ்சம், ஒரு ரெண்டு நிமிஷம். நான் ஒரு 8 மிளகா, ஒரு உளுத்தம்பருப்பு 50 கிராம் இருக்கும் எடுத்துருக்கேன். மிளகா, உளுத்தம்பருப்பு, ரெண்டையும் போட்டு லைட்டாக வறுக்கணும். சூடு வர விட்டு சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் ரொம்ப சவக்காமல் பொறுமையாக சவந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதோட சேர்த்து கருவேப்பிலை தான் நெடிய போட்டால் தான் மொறு மொறுன்னு ஆகும். தனியாக போட்டால் அது சவந்தரும், இது மொறு மொறுன்னு ஆகாது. அதனால் கருவேப்பிலை 2 பிடி கருவேப்பிலை போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக பரட்டிக்கிட்டே இருக்கணும். 5-10 மினிட்ஸ் ஆகும். பொறுமையாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் லைட்டாக. அப்போ தான் எல்லா கருவேப்பிலையும் அப்படியே வதங்கி மொறு மொறுன்னு ஆகும். இந்த மிளகா நான் 7-8 போட்டிருக்கேன், 8 போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் காரத்தை கூட்டிக்கிறா இருந்தால் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கிறா இருந்தாலும் குறைச்சிக்கலாம். சில பேர் தனித்தனியாக வறுப்பாங்க, அதை விட இதுதான் ஈஸி. இந்த உளுத்தம்பருப்பு ஹீட்லேயே இதுவும் கலந்து மொறு மொறுன்னு ஆகும். வாசனை வருது, லைட்டாக அப்போ தான் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் சிம்மில் அடக்கி வச்சுக்கணும். ரொம்ப இருந்தால் உளுத்தம்பருப்பு கருவிடும், அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கருவேப்பிலையில் இரும்பு சத்து இருக்குது, அதனால் அதிகமாக கருவேப்பிலை நல்லா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது. இதில் இட்லி பொடியாகவும் சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு நெய் போட்டும் சாப்பிட்லாம். கருவேப்பிலை கிடைக்கிற நேரத்தில் வேஸ்ட் ஆகும்போது இதுமாரி உருவி வச்சு பொடியாக வச்சுக்கிட்டால் கிடைக்காத நாளையில் இந்த பொடியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வேஸ்ட் ஆகாமல் நிறையா இருக்கிற சமயத்தில் இது பொடி பண்ணி வச்சுக்கலாம். இட்லிக்கு அரிசி ஊற வைக்கிற மாரி கொஞ்சம் அரிசி, புழுங்கரிசியை ஊற வச்சுக்கிட்ட கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சு மறுநாள் தோசை அரைச்சி ஊற்றுனாலும் சூப்பராக இருக்கும். கிடைக்கும் போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். சிம்மில் வச்சு தட்டிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் டைம் ஆகும். 10 நிமிஷத்துக்குள்ள ஆயிடும். ஆறுன விட்டு மிக்சியில கொஞ்சம் உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு அரைச்சி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டேன். அது பாட்டில் வீணாக போகாது. நல்லா உளுத்தம்பருப்பும் போடலாம், கருப்பு உளுத்தம்பருப்பும் போடலாம், அதுதான் பேஸ்டாக. எது வீட்டில் இருக்கோ அதை போட்டு செய்யலாம். இந்த எல்லாம் மொறு மொறுன்னு வரும். இன்னொரு 2 நிமிஷத்தில் எல்லாம் இந்த ஒரு முருன்னு ஆனதும் அடுத்து ஆஃப் பண்ணிடணும்.
இதுவும் ஒரு மூணு ஆகிடும், உளுத்தம்பருப்பும் ப்ரௌன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி செஞ்சால் எல்லாம் ஒரே நேரத்தில் ஆகிடும். ஒரு முருங்க ஆயிடுச்சு, அதை பாஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிடுங்க. ஆறிடுச்சு, மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். ஆறுனதும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க கொஞ்சம். பெருங்காயத்தூள் ஆறிடுச்சு நல்லா. அப்புறம் நைஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டா ஒவ்வொருல வீணாக போகாது, நீங்கள் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம்.